ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பு சமையல். இன்னைக்கு டே 2, சவுத் இந்தியன் லஞ்ச் ஐடியாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு 3-4 பூண்டு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு 3 கப் தண்ணி ஊற்றுறேன் நான். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே இருக்கட்டும், இல்லைன்னா பருப்பு தீஞ்சிடும் தண்ணி பத்தலைன்னா. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம விட போகிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம விடலாம். இது நல்லா கொஞ்சம் குழஞ்சிருக்கணும் பருப்பு, அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இது சட்டுன்னு பண்ணிடலாம், ஸ்கூல் டைமில் போது கூட பண்ணி முடிச்சிடலாம். 15 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடுற சாம்பார் இது. பாருங்கள், நல்ல பருப்பு குழஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, சின்ன லெமன் சைஸ் புளி, அதையும் இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. புளியை ஊற்றியாச்சு, நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த சாம்பார் இட்லிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிற கரண்டி வச்சு நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். நெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். இதுக்கு வெறும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் காரம் தான். நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் இந்த காரம் தான். அதனால் ஒரு 3-4 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு நல்லா வறுபட்டோடனே அதில் கொட்டிட்டு போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் ரொம்ப ஈஸி. இது இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் பிளெயின் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த மெனுவுக்கு போகலாம். அடுத்த மெனு நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். கருணக்கிழங்கை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசும் இல்லாமல், ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் 1/2 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், பட் இது சரியாக இருக்கும். இது 1/2 கிலோ கிழங்கு, இது நான் எடுத்து வச்சுருக்கிறது 1/2 கிலோ கிழங்கு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நான். அதை ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் ஃபுல்லு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகணும். கருணக்கிழங்கு அப்படியே ராவாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வேக வைக்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி சரியாக இருக்கும். இது ப்ரெஷர் குக் பண்ண முடியாது, ரொம்ப குழஞ்சிடும். அதனால் பேன்லேயே பாயில் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்பப்போ லிட்டு எடுத்து பார்த்துக்கோங்க. இது எப்படியோ 5-8 நிமிஷம் வரைக்கும் வேகும். அப்பப்போ லிட்டு எடுத்து பாருங்கள். இது பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னொரு பேனில் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி இந்த கருணக்கிழங்கு ஒவ்வொரு பீஸாக அதில் அடுக்கிடுங்க. இதை சிறு தீயில தான் ஃப்ரை பண்ணணும். 1 சைடு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போடணும், அடுத்த சைடு ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி 2 வாட்டி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை பிளெயின் ரைஸோட, கர்ட் ரைஸோட, லெமன் ரைஸ், புளி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். டே 2 லஞ்ச் மெனியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.